சென்னையை அடுத்த மாதவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷுக்கு சொந்தமான இடத்தில் சந்தோஷ் சர்மா என்பவர் இடத்திற்கான ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கு 234 குடியிருப்பு கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட திட்டமிட்டிருந்தார். 2020 ஆண்டிற்குள் குடியிருப்புகளை கட்டிக் கொடுத்து விடுவதாக கூறி 234 பேரிடம் தலா 1,75,00,000 ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி அடுக்குமாடி குடியிருப்பு பணிகளை முடிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்து தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷிடம் கேட்டபோது சந்தோஷ் சர்மா தன்னையும் ஏமாற்றிவிட்டதாக கூறினாா்.